மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்களின் சொற்பொழிவை கேட்க வந்திருக்கும் அனைவருக்கும் சாய்வமண்டலத்தின் சார்பில் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பேராசிரியர் ஐயா கடந்த 4 நாட்களாக 4 கலையங்கத்தில் நமக்கு சொற்பொழிவை நிகழ்த்தினார். பின்னர் எங்களுக்கு ஒரு இடைவெளி தந்தார். ஐயா அவர்களுக்கு இடைவெளி தேவையில்லை என்றாலும் நமக்காக ஒரு இடைவெளி வழங்கினார். மீண்டும் சொற்பொழிவை இன்று 5வது நாளாக இந்த கார்த்திகை விசேஷ நாள் மூவர் அமிழ் என்னும் பொருள் பற்றி காலை 9 மணி தொடக்கம் 12 மணி வரை பேச உள்ளார். இந்த முக்கியமான நாளில் எங்களுக்கு இப்படியான சமய சொற்பொழிவை கேட்பதற்கு நாங்கள் கொடுத்து வைத்திருக்கின்றோம். அதுக்காக சுந்தரம்பிள்ளை ஐயாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிவா திருச்சிற்றம்பலம் வாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை தூயானை தூவெள்ள ஏற்றான் தன்னை சுடர்த்திங்கள் சடையானை தொடர்ந்து நின்ற என் தாயானை தவமாய தன்மையானை தலையாய தேவாதி தேவர்க்கென்றும் சேயானை தென்கூடல் திருவாலவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் யானே. சிவா திருச்சிற்றம்பலம் நம பார்வதி வலையே அரகன மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இதங்கு குருமணி போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி சரணமன்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தடும் அவரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாரே வரம் கொண்ட உமை முலைப்பால் மனங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் 12 கண்மலரும் சிறங்கொண்ட மலையறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்த கண்ணை விட்டு நீங்காவே அண்ணலே என்னை ஆண்டு கொண்டருடைய அமுதே விண்ணிலே மறைந்தருள் புரிவேத நாயகனே கண்ணினால் திருக்கையிலையில் இருந்த நின் கோலம் நண்ணினான் தொடநயந்தருள் புரியன பணிந்தார் அன்புக்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சான்றோர் பெருமக்களே தாய்மார்களே உங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய வெங்கடேஸ்வர ஆலயத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் இந்த முருகன் கோயிலைச் சேர்ந்த நிர்வாகிகள் சைவ மன்றத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் ஆகிய பெருமக்களுக்கெல்லாம் நம்முடைய வணக்கங்களை தெரிவித்து எவ்வளவு எளிதாக எவ்வளவு சீக்கிரமாக வைத்தாலும் நாங்கள் வந்து விடுவோம் என்று 9 மணி அளவிலேயே வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு மீண்டும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்து இந்த உரையை தொடங்குகின்றேன். இன்னைக்கு ஒரு அருமையான தலைப்பு காலையில் இன்னைக்கு பல இலக்கியங்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம். காலையில் மூவர் தமிழ், அதுக்கப்புறம் மாணிக்க வாசகருடைய திருக்கோவையாரும் திருவாசகமும், அதுக்கப்புறம் திருமூலர் திருமந்திரம். ஒரு வருஷத்துக்கு பேச வேண்டிய பேச்சு இன்னைக்கு ஒரு நாளையில பேச போறோம். இப்ப காலையில பேச வேண்டியது மூவர் தமிழ், அதுக்கு பேரே மூவர் தமிழ். தேவாரம் அப்படிங்கிறது அப்பர் சுவாமிகள் பாட்டு, திருக்கடைக்காப்புங்கிறது சம்பந்த சுவாமி பாட்டு, திருப்பாட்டுங்கிறது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாட்டு.
ஆனா எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா என்ன பேரு? தேவாரம். மூவர் தமிழுங்கிறது பல பெருமக்கள். அந்த காலத்துல ஒரு பழைய தமிழ் பாட்டு உண்டு, தேவர் குறளும் திருநான் மறை முடிவும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்று உணர். இவ்வளவு ஒரே கருத்தை வலியுறுத்துகின்றன. ஒப்பற்ற வாசகம், ஒரு வாசகம்னா ஒரு வாசகம் அல்ல, அது ஒப்பற்ற வாசகம். எது எது? தேவர் குறள், திருக்குறள், திருநான் மறை முடிவு வேதங்கள், மூவர் தமிழ் அதான் இப்ப காலையில பார்க்க போறோம், முனிமொழி. அது என்ன முனிமொழி? அகத்தியருடைய உரைகள், கோவை திருவாசகம் திருக்கோவையார் திருவாசகம், திருமூலர் சொல் திருமந்திரம், இதெல்லாம் ஒரே வார்த்தையா. அதனாலதான் இன்னைக்கு ஒரே நாளையில இதையெல்லாம் பார்க்க போறோம். மூ தேவர் குறளும் திருநான் மறை முடிவும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்று உணர். கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால மதுரையில ஒரு சித்தரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அவருக்கு அப்பவே ஒரு 110 வயசு இருக்கும். நல்ல பழுத்த பழம், சிக்கச்சவேல்னு இருக்கார். காவி உடை, காவி சட்டை, காவி துண்டு, நல்லா பேசுறார். மணமண மணமே தமிழ் கொட்டுறார். எனக்கு ஆச்சரியம், யாரா இவ்வளவு வயசான ஆளு பழுத்த பழமா இருக்கார், உங்களுக்கு வயசு என்ன தெரியலைங்கிறார். கூட இருக்கவங்க அது 100க்கு மேல ஆயிடுச்சுங்கிறாங்க. 20 வருஷம் எங்கேயோ போய் சபையே சித்தராக தவம் பண்ணிட்டு அப்புறம் வந்திருக்கார். பாரத காவியம்னு ஒரு நூல் எழுதினார், அதுக்கு அரசாங்கம் 1 லட்சம் ரூபாய் பரிசு கொடுத்தது. அந்த பரிசு பணத்தை வச்சு சிவகங்கைக்கு பக்கத்துல பிள்ளைகளுக்காக ஒரு ஆசிரமம் அமைத்தார். அந்த ஆசிரமத்திலே அவர் வாழ்ந்தார். ஒரு முறை மதுரைக்கு வந்த பொழுது அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. ஒரு நாள் முழுக்க அவர் கூடவே உட்கார்ந்திருந்தேன். சித்தர்களோட இருக்கிறது பெரிய புண்ணியம். பக்தர்களுக்கு சித்தர்களுக்கு என்ன வித்தியாசம்? காலையில பக்தரை பற்றி பேச போறோம், ராத்திரி 8 to 9 சித்தர்களை பத்தி பேச போறோம். சித்தர் யாரு? திருமூலர். சித்தர்களை பத்தி நிறைய செய்திகள், ஒரு நாள் முழுக்க சித்தர்கள்னு பேசலாம். சித்தர் சிவலோகம் இங்கே தரிசித்தோர். சிவலோகத்தை இங்க பார்த்தவர்களுக்கு சித்தர்கள்னு பேர். பக்தர்கள் அவங்க காரியத்தை பார்த்துக்கிட்டு போயிடுவாங்க, நான் முன்னேறினா போதும் சாமி. சித்தர்கள் அப்படி இல்லை, உலகத்தை எல்லாம் இழுத்து கொண்டு சென்று உலகத்துக்கு நோயா அதுக்கு மருந்து கொடுத்து, உடம்பு நோய்க்கு மருந்து கொடுத்து, உள்ள நோய்க்கு மருந்து கொடுத்து, உயிர் நோயான பிறவி பணிக்கு மருந்து கொடுத்து எப்படியாவது காப்பாற்றணும்னு நினைக்கிறவங்க சித்தர்கள். இவர் ஒரு சித்தர். காலையில பிராணாயாமம் பண்றார் அவ்வளவு நேரத்துக்கு. பிராணாயாமம்னா என்ன? ராத்திரிக்கு பார்ப்போம், 8 to 9 பிராணாயாமம் சொல்லிக் கொடுக்கப்படும். இதெல்லாம் இன்னைக்கு ராத்திரி பார்க்க வேண்டிய செய்தி. இந்த சித்தரை நேரில் பார்த்துட்டேன், எனக்கா மகிழ்ச்சி. மதுரையில் திருவள்ளுவர் கழகம்னு வடக்காடி வீதியில் ஒன்று இருக்கு கோயிலுக்குள்ள. மதுரை கோயிலுக்கு ஒரு சிறப்பு என்ன தெரியுமோ? நடுவில் சொக்கலிங்க பெருமான் மீனாட்சி திருக்கோயில் குளம், அதுக்குள்ளேயே அதை சுற்றின எங்கே பார்த்தாலும் பல சபைகள். ஒரு பக்கம் திருப்புகழ் சபை, ஒரு பக்கம் சைவ சித்தாந்த சபை, ஒரு பக்கம் திருமுறைகளுக்காக திருமுறை மன்றம், ஒரு பக்கம் திருவள்ளுவர் கழகம், வரிசைக்கு எல்லா இடத்துலையும் தமிழ் எங்கேயோ ஒன்று நடந்துகிட்டே இருக்கும். ஆடி வீதியை சுத்தினீங்கன்னா எங்கேயோ ஒரு தமிழ் பிரசங்கம் கேட்கலாம் தினந்தோறும். நடுவதே சொக்கலிங்கம் பெருமான், அன்னைக்கு திருவள்ளுவர் கழகத்தில் சொற்பொழிவு. இந்த சித்தர் கொஞ்ச நேரம் பேசினார், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. மடதிறந்த வெள்ளமா கொட்டுது வார்த்தை. கடைசி முடிச்சதுக்கு அப்புறம் அவர் கூட கொஞ்ச நேரம் பேசினேன். ஒரு நோட்டை எடுத்தார், ஒரு பாட்டு எழுதினார், கொடுத்தார் என்கிட்ட. இந்த பாட்டை தினம் படிப்போ. அது என்ன பாட்டு தெரியுமா? தமிழுக்கு ஒரு பாவை. உங்களுக்கு திருப்பாவை தெரியும், திருவம்பாவை தெரியும், தெரியுமல்ல? திருவம்பாவை எல்லாருக்கும் தெரியும். ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவை 30 பாட்டு, திருவம்பாவை 20, திருப்பாவை 30.
இந்த மார்கழி மாதம் வரப்போகுது, இன்னும் 15 நாளைக்கு உள்ளே. அப்போ எல்லாம் நம்ம படிக்கிறோம். திருமுருகன் எம்பாவைன்னு மதுரையில் ஒருத்தர், ஒரு ஐயர், அவர் திருமுருகன் எம்பாவைன்னு அவர் ஒன்று பாடினார், 30 பாட்டு. இந்த சித்தர் ஒரு பாட்டு எழுதினார், அது ஒரு பாவை பாட்டு. யாருக்கு பாவை? தமிழுக்கு பாவை பாட்டு. எழுதி கொடுத்தாரா, வாங்கி படிக்கிறே, அற்புதமாக எழுதியிருக்கார். நம்முடைய தேவாரம், திருவாசகம், திருவாய்மொழி, கம்பராமாயணம், திருக்குறள், அவ்வளவையும் பட்டியல் போட்டு ஒரு பாவை. இப்ப இந்த பாட்டை சொல்றேன். தேவர் குறள் ஆட்டி, ஆட்டின்னா திருமஞ்சனம் ஆட்டி, கடவுளை கொண்டே உட்கார வைக்கிறோம். முதல்ல அவருக்கு அபிஷேகம் பண்ணணும், அதானே தீர்த்தம். அபிஷேகம் எதால பண்ணணும்? திருக்குறளால அபிஷேகம் பண்ணணுமா? முதல் அபிஷேகம் திருக்குறள், தேவர் குறள் ஆட்டி. சரி, அபிஷேகம் பண்ணியாச்சு, முதல்ல முக்கியமா தாலி போடணும். அம்பாளா இருந்தா முதல்ல என்ன செய்யணும்? தாலி தானே முக்கியம், மற்ற சங்கிலி எல்லாம் அப்புறம் தானே, இது தமிழ் தானே. சரி, முதல்ல ரெண்டாவது தாலி போடணும். கழுத்துல எந்த நூல தாலியா போடலாம்? தமிழ் இலக்கியத்தில் எத்தனையோ நூல்கள், எதை தாலியா போடலாம்? இந்த சித்தர் வார்த்தை வச்சார் பாருங்க, தேவர் குரல்லாட்டி திருவாசகம் சூட்டி. திருவாசகத்தை கொண்ட கழுத்துல தாலியா போட்டு விட்டார். அது ஏனுங்கிறது சாயந்தரம் பார்ப்போம். தேவர் குறள் ஆட்டி திருவாசகம் சூட்டி. முதல்ல என்ன மாதிரி குடிச்சிட்டு நகையெல்லாம் போட்டா பசிக்கும். நல்ல பாட்டு தான் காதுக்கு பசிக்கு மருந்து. என்ன சொல்லணுமா? மூவர் தமிழ் ஓதி. இன்னைக்கு தலைப்பு மூவர் தமிழ். அந்த சித்தர் பாடினார் அப்படி, தேவர் குறள் ஆட்டி திருவாசகம் சூட்டி மூவர் தமிழ் ஓதி. மூவர் தமிழ படிக்க விடாது, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓத வேண்டும். அதுக்கு தான் ஓதுவார்னு பேரு. காதலோட சொல்லணும், கசிந்து சொல்லணும், கண்ணீர் மல்கி சொல்லணும், அப்பத்தான் ஓதுவார். அப்படி எல்லாம் பார்த்தா நம்ம யாருமே ஓதுவார் இல்ல, ஓடுவார் ஓதுவார் கிடையாது. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓத வேண்டும். மூவர் தமிழ் ஓதி 4000 பாடி. 4000 பிரபந்தம் பெருமாளுக்கு வாயார பாடணும். அது அடுத்தாப்பது. அடுத்த வரி படிக்கிறேன். தேவர் குரலாட்டி திருவாசகம் சூட்டி மூவர் தமிழ் ஓதி 4000 பாடி. தாய்க்கு நிறைய அணிகள் சூட்டணும். தாவடங்களாக சங்க தமிழ் அணிந்து சங்க நூல், 11 மேற்கணக்கு 11 கீழ்கணக்கு, 5 காப்பியங்கள், 41 நூல் மொத்தம். சுருக்கமா சொன்னப்பான, 12 மேல் கணக்கு 10 பாட்டு 8 தொகை, 12 கீழ்கணக்கு 4 அடியார் 4 மணி கடிகை, திருக்குறள், இது பழமொழி, இதெல்லாம். 12 மேல் கணக்கு 10, 8, 18, 12 கீழ்கணக்கு 18, 18, 18, 36, 50 காப்பியங்கள், 36, 5, 41. இதுதான் அவளுக்கு சங்கிலியா வரிசைக்கு. தேவர் குரலாட்டி திருவாசகம் சூட்டி மூவர் தமிழ் ஓதி 4000 பாடி. தாவடங்களாக முச்சங்க தமிழ் அணிந்து. அவளுக்கு ஒரு மணிமுடி சூட்டணுமே, அவ மகாராணி இல்லையா, எந்த நூல மணிமுடியா சூட்டலாம்? காவியமா மணியாம் கம்பன் முடி கவித்து. கம்பராமாயணத்தை தலையில மணிமகுடமா வச்சாச்சாம். தேவர் குரலாட்டி திருவாசகம் சூட்டி மூவர் தமிழ் ஓதி 4000 பாடி. தாவடங்களாக முச்சங்க தமிழ் அணிந்து காவிய மாமணியாம் கம்பன் முடிகவித்து. தீவினை மாற்றும் திருமந்திரம் சொல்லி. திருமந்திரம் சொன்னா தீவினை ஓடி போயிருவான். தீவினை மாற்றும் திருமந்திரம் சொல்லி. கோயிலுக்கு போனா உருகணுமே, ஆவி உருக்கும் அருப்பாவாத அரிச்சித்து. திருவருப்பா சொல்லி உருகணுமா? கூவி திருப்புகளை கூத்தாடி தண்டனிட்டு. திருப்புகளை பாடி ஆடணுமா? ஒரு பட்டியல் போட்டு விட்டார் பார்த்தீங்களா. தேவர் குரலாட்டி திருவாசகம் சூட்டி மூவர் தமிழ் ஓதி 4000 பாடி. தாவடங்களாக முச்சங்க தமிழ் அணிந்து காவிய மாமணியாம் கம்பன் முடிகவித்து. தீவினை மாற்றும் திருமந்திரம் சொல்லி ஆவி உருக்கும் அருப்பாக தரிசித்து. கூவி திருப்புகளை கூத்தாடி தண்டனிட்டு. தேவாதி தேவனருள் சேர்ந்திடுவோம் எம்பாவாய். திருவம்பாவை மாதிரி, திருப்பாக மாதிரி
இந்த சித்தர் பாடி என் கையில கொடுத்தார். அத பல பேர் அப்புறம் நூல்ல எல்லாம் வந்துருச்சு. இந்த சித்தருக்கு பேர் தெரியுமா? அது எல்லாம் முக்கியம். சுத்தானந்த பாரதியார்னு பேர். இப்ப தெரியுதுல்ல எல்லாருக்கும், நிறைய நூல் எழுதினவர் அந்த காலத்துல. 20 வருஷம் போய் தியானத்தில இருந்து யோகத்தில இருந்து எல்லாம் கற்றுக்கொண்டு 100 வருஷத்துக்கு மேல வாழ்ந்தவர். ஒரு சாதாரண பள்ளிக்கூடம் தேவகோட்டைகள் என்எஸ்எம் பிபிஎஸ் ஹைஸ்கூல், அந்த ஹைஸ்கூல்ல சாதாரணமா ஒரு ஒரு லேபரேட்டரி அசிஸ்டண்டா கெமிஸ்ட்ரியில இருந்தவர், கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ல லேபரேட்டரியில அசிஸ்டண்டா இருந்தவர். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் விட்டு விட்டு சன்னியாசியாகி யோகியாகி பல நூல் எழுதி தமிழ்ல ஆயிரக்கணக்கில் பாடி ரமண பகவான் மீது ஒரு நூல், நால்வரை பற்றி ஒரு நூல், அருமையான நூல் எல்லாம் நிறைய எழுதி பராசக்தி மகாகாவியம் பாடி அதுக்கு 100,000 ரூபா பரிசு வாங்கி கடைசி 100 வருஷத்துக்கு மேல வாழ்ந்தவர் சுத்தானந்த பாரதியார். இன்னிசை அணிந்த பொன்னிளஞ்செல்வி இனிமையே தன்பெயரானார். மந்துலகெல்லாம் பணங்கிடத்தக்க பொதுமறையர் உடையவாணி, பன்மொழி குயர்ந்த தொன்மொழி அரசி பரமனின் வரம் பெற்ற புதல்வி, தன்னிகரற்ற தமிழ் எனும் அமுத தாய் மலரடி பணிந்து உய்வாம். இது அவர் பாட்டு. பரமனின் வரம் பெற்ற புதல்வியான் தமிழ் தாய். இவர் தான் மூவர் தமிழ்ங்கிற வார்த்தையை என் காதுல போட்டார். அன்னையிலேருந்து எனக்கு மனசுக்குள்ள மூவர் தமிழ், மூவர் தமிழ், மூவர் தமிழ். அதுக்கு முன்னால மூவர் தமிழ் ஔவையார் பாட்டுல வந்துருச்சு. இன்னொருத்தர் அது ரொம்ப அழகு, தாயுமான சுவாமி. தாயுமானவர் மகாமேதை. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, எல்லாரும் இன்புற்று வாழ நினைப்பதே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. தாயுமான சுவாமி அவர் பாடுறார், சிவபெருமானே இந்த மூணு பேரும் உன்னை பாடிட்டாங்க. எந்த மூணு பேரு? இப்ப காலையில பார்க்க போறமே சம்பந்தர் அப்பர் சுந்தரர், இந்த மூணு பேரும் பாடிட்டாங்க. அது நீ கரும்பு, கடவுள் யாரு? முக்கண் கரும்பு. மூணு கண்ணு இருக்குல்ல, கரும்புக்கு மூணு கண்ணு இருக்கு, நல்லா பாருங்க. முக்கட்கரும்பு உன்னை பத்தி இந்த மூணு பேரும் அழகா பாடிட்டாங்க. மொழிக்கு மொழி தித்திப்பாக பாடிவிட்டார்கள். கரும்பு மொழிக்கு மொழி தித்திக்கும். கரும்பினுடைய பகுதிக்கு மொழின்னு பேரு. தமிழ்நாட்டில் கரும்பினுடைய பகுதிக்கு மொழி. எத்தனை ஒரு மொழி வச்சு வெட்டு. மொழின்னா என்ன? கணுன்னு அர்த்தம், மொழின்னு வார்த்தை. சிவபெருமானுடைய தமிழ் மொழி, மொழிக்கு மொழி தித்திப்பாகன்னா தமிழ் மொழியின் தித்திக்கும் கரும்பாக இருக்கிற சிவபெருமான் ஒவ்வொரு கனவுக்கும் தித்திப்பார்னு அர்த்தம். அப்படி பாடின உங்களுடைய பாட்டை கேட்ட உன் திருச்செவிகள் என்னுடைய புலம்பலை ஏற்றுக்கொள்ளுமா அப்படின்னு தாயுமான சுவாமிகள் கேட்கிறார். தேவரெல்லாம் தொழச்சி வந்த செந்தாள் முக்கட்செங்கரும்பே. தேவர்களெல்லாம் தொட்டு தொட்டு கும்பிட்டாங்களா, திருவடி செவந்து போச்சான். தேவரெல்லாம் தொழச்சி வந்த செந்தாள் முக்கண் செங்கரும்பே. மொழிக்கு மொழி தித்திப்பாக மூவர் சொல்லும் உரை கேட்ட திருச்செவிக்கே மூடனேன் புலம்பிய சொல் முற்றுமோதான். நான் முற்றாள், நான் சொன்ன வார்த்தை புலம்பல். அந்த திருச்செவிக்கு, மூவர் தமிழ் கேட்ட திருச்செவிக்கு இந்த பாட்டு போய் சேருமா? தாயுமான சுவாமி அப்படி சொல்லுவார்னா அந்த மூவர் பாட்டு எப்படி இருக்கணும்? இதெல்லாம் ஒரு முன்னுரை. மூவர் தமிழுக்கு இந்த நாட்டில் கொடுத்த மதிப்பு. இன்னொன்று தெரியுமா? நம்ம ஊருக்காரர் ஒருத்தர் ஒரு கதை கட்டிக்கிட்டார். அது கதை தான், ஆனால் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. சிவபெருமான்கிட்ட ஒருத்தர் போனாராம். சிவபெருமானே உன்னை மூணு பேர் பாடியிருக்காங்க. ஆமாம், மூணை பற்றி வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன், உன்னுடைய அபிப்பிராயம் என்ன சொல்லு. சிவபெருமான் ரொம்ப அழகாக சொன்னாராம், சம்பந்தன் தன்னையே பாடுவான். எல்லா பாட்டிலையும் கடைசியில அவர் பேரை வச்சு திருக்கடைக்காப்ப பாடிட்டு விட்டுருவார் சம்பந்த சுவாமி. சுந்தரன் பொன்னையே பாடுவார். பாட்டு ஆரம்பிச்சா கூட பொண்ணுமை பொருளும் தருவானையா, முதல்ல பொண்ணை கொடுப்பானா அப்புறம் மெய்ப்பொருளை கொடுப்பானா? உங்களுக்கு புரியுது இல்ல? மெய்ப்பொருள்னு சொல்லிவிட்டு பொண்ணுன்னு சொன்னா பொன் மெய்ப்பொருளா இல்லையா? என்னங்க, ராமசாமியும் ஒரு அறிஞனும் வந்தாங்க அப்படின்னா ராமசாமி முட்டாள்? அதுதானே அர்த்தம். ராமசாமியும் ஒரு அறிஞனும் வந்தார்கள் அப்படின்னா ராமசாமி அறிஞன் இல்லை. பொன்னும் மெய்ப்பொருளும்னா பொன் பொய்ப்பொருள்,
பின்னாலே மெய்ப்பொருள் வந்ததுனாலே பொன் பொய்ப்பொருள் இன்னைக்கு இருக்கும் தங்க நாளைக்கு போயிடும். ஆனாலும் கடவுளை பாடுற பொழுது முதல்ல நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு என்ன வருது திருவாரூர்ல, பொன்னு மெய்ப்பொருளும் தருவானே, போகமும் திருவும் புணர்ப்பானே, பின்னையன் விடையை பொறுப்பானே, விடையலாந்த விழப்படிப்பானே, இன்ன தன்மையன் என்றறி ஒன்னா எம்மானை எளிவந்த பிரானை. இது ஒவ்வொரு வரிக்கும் அர்த்தம் சொல்ல போறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. கடவுள்கிட்ட போய் நிற்கிறோம், இந்த உலகத்துக்கு பைசா வேணும்ல, என்னதான் பொண்ணு நிலைக்காதுன்னு சொன்னாலும் நடத்துறதா இருந்தா பைசா வேணுமா இல்லையா? முதல்ல கடவுள் பொண்ணை கொடுத்துருவான், அப்புறம் மெய்ப்பொருளை கொடுத்துருவான். டேய் முட்டாளே, இது பொய்ப்பொருள்ரா, கொஞ்ச நாளைக்கு தாண்டா இருக்கும், அப்புறம் ஓடி போயிரும்டா, இந்த நான் தாண்டா மெய்ப்பொருள். பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானே. அடுத்தது ரொம்ப முக்கியம், போகமும் திருவும் புணர்ப்பானே. ரொம்ப பேர்த்த பணம் இருக்க அனுபவிக்க மாட்டேன், கஞ்சனா உட்கார்ந்து விசிறிய வச்சு விசிறிக்க மாட்டேன், விசிறிய வச்சுட்டு தலையாட்டுவேன், விசிறி கிழிஞ்சு போகுது. இப்படித்தான் சேர்த்து யாருக்கு என்ன கொடுக்க போறேன், நல்ல விசிறி ஆட்டிட்டு போறது, உடைஞ்சா உடைஞ்சிட்டு போகுது, இவ்வளவு கஞ்சன். சில பேருக்கு பணம் இருக்கும், அனுபவிக்க தலையெடுத்திருக்காரு. சில பேருக்கு பணம் இருக்காது, நல்லா அனுபவிப்பேன். எங்க ஊர்ல ஒருத்தர் நாலு கார் வச்சிருக்காரு, அவர் எடுக்க போற பொழுது என்னமாவது ஒரு கார் ஒவ்வொன்று ரிப்பேர் ஆயிடும். அதை கொண்டாட்டி கொண்டுகிட்டு போயிருப்பா, இதை பையன் கொண்டுகிட்டு போயிருப்பா, அதை மக கொண்டுகிட்டு போயிருப்பா, இவர் கார் எடுப்பாரு, அது பஞ்சர் ஆயிடும். அவர் நாலு காருங்க. இந்த பக்கம் அடுத்த வீட்டுல ஒருத்தன், அவன்கிட்ட காரே கிடையாது, தினம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு கார் கொண்டாந்து கூட்டிட்டு போறாங்க. எப்படி இருக்கு, இவனுக்கு அனுபவிச்சு கொடுத்து வச்சிரு, அவருக்கு பூதம் காத்த மாதிரி காக்கிறதுக்கு கொடுத்து வச்சு. வாழ்க்கையில ரெண்டும் கிடைக்கணும். நம்ம வீட்டு வேலைக்காரன் 20 இட்லி சாப்பிடுவான், 4 இட்லி கொண்டாட்டியை நினைச்சுக்கிட்டே சாப்பிடுவான், 4 இட்லி நம்மளை பார்த்துக்கிட்டே சாப்பிடுவான், 4 இட்லி சாம்பார் ஊற்றி சாப்பிடுவான், 4 இட்லி சட்னி தொட்டு சாப்பிடுவான், 4 இட்லியே ரசம் தொட்டு சாப்பிடுவான், 5-20 இட்லி சாப்பிட்றேன். நம்மளுக்கு டாக்டர் 2 கோதுமை தோசை சாப்பிட்றான்ட்ட. நமங்க வியாதி, அந்த வியாதி, இந்த வியாதி, ஊர்பட்ட வியாதி, 2 கோதுமை தோசைன்ட்டாரு. டாக்டர்கிட்ட கேட்குறோம், சாப்பாட்டுக்கு முன்னாடியா பின்னாடியான்னு. போய் சாப்பாடே அதானுங்கிறாரு. பார்த்தீங்களா, வேலைக்காரனுக்கு கொடுத்து வச்சது நமக்கு கொடுத்து வைக்கலையே. வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அறிவு. சில பேருக்கு போகம் கிடைக்கும், சில பேருக்கு திரு மட்டும்தான் கிடைக்கும். திருன்னா செல்வம், போகம்னா அனுபவிக்கிறது. கடவுள் நமக்கு ரெண்டையும் கொடுத்துருக்கான ஐயா. அனுபவிக்கிறதுக்கு வயசு வேணும்ல. ஒருத்தர் கேட்டாராம், ஜாதகத்தை காமிச்சு எனக்கு சுக்கிர திசை எப்போ வரும்னு. அவர் அப்படி பார்த்துட்டு 92 வயசுல வரும்னார். அப்போ வந்த என்ன வராட்டி என்ன, 92 வயசுல உன்னால என்னத்தையும் அனுபவிக்க முடியும், சும்மா தானே உட்கார்ந்துருக்க போற, சுக்கிர திசை வந்தா என்ன, சனி திசை வந்தா என்னப்பா. அது மாதிரி போகமும் கிடைக்கணும், திருவும் கிடைக்கணும். கடவுள் நமக்கு ரெண்டையும் கொடுத்துருக்கானே. பொன்னு மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, பின்னையன் விடையை பொறுப்பானை. மூவர் தமிழ் சுந்தரத்தை ஆரம்பிக்குது, பின்னையன் விடையை பொறுப்பானை. 1000 தப்பு பண்றோம், கடவுள் பொறுத்துக்கிறாரா இல்லையா? நம்ம பண்ண தப்புக்கெல்லாம் நமக்கு கண்ணை கெடுக்க ஆரம்பிச்சா ஒருத்தனுக்கும் உலகத்துல கண்டு இருக்காது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு தப்பு. பிழையலாம் தவிர பணிப்பானை, இந்த பிழைய பொறுத்து கொண்டு இனிமே செய்யாதரான்னு எனக்கு கட்டளையிட்டு அப்பா. அதோட அடுத்த வரி ரொம்ப முக்கியம், இன்ன தன்மையன் என்று அறிவொன்னா எம்மானை. இன்ன தன்மையன், திருவாரூர் பெருமானை பார்த்துருக்கிறீங்களா? திருவாரூர் கோயிலுக்கு போனா தியாகராஜ சுவாமிய பாருங்க, இந்த கைய பார்க்கலாம், இதுக்கு மேல 2 காலை பார்க்கலாம், முகத்தை பார்க்கலாம், உடம்ப பார்க்க முடியாது, என்னைக்கும் பார்க்க முடியாது, யாரும் பார்த்ததா இல்லை, அப்படியே இருக்கு, பயப்படுறாங்க, அப்படியே இருக்கு உடம்பு. அங்கே ரகசியம், எது ரகசியம், உடம்பே ரகசியம். சிதம்பரத்தில் வெளிதா ரகசியம், திருவாரூர்ல அவர் உடம்பே ரகசியம், பார்க்க முடியாது. இன்ன தன்மையன் என்று அறிவொன்னா எம்மானை. கடவுள் இன்னாருன்னு முழுக்க சொல்ல முடியாது, ஒரு அர்த்தம். திருவாரூர் பெருமானை முழுக்க பார்க்க முடியாது, இன்னொரு அர்த்தம். இன்ன தன்மையன் என்றறி ஒன்னா
எம்மானை எழிவந்த பிரானை எவ்வளதோ பெரியவர் எனக்கு எளிமையா வந்து என் பக்கத்தில் உட்கார்ந்திருக்கார். எனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் அவர் ஏற்பாடு பண்ணி கொடுக்கிறார். இன்ன தன்மையன் என்றறி ஒண்ணா எம்மானை எளிவந்த பிரானை அன்னம் வைகும் வயல் பழனத்து அணி ஆரூரானை மறக்கலும் மாமே. அன்னங்கள் இருக்கக்கூடிய வயல் புடை சூழ்ந்த திருவாரூர் பெருமானை மறக்க முடியுமா? இது யாரு பாட்டு? சுந்தரர் பாட்டு. எதுக்கு சொல்ல வந்தேன் தெரியுமா? கடவுள்கிட்ட போய் இந்த மூணு பேரும் பாடினாங்களே அந்த பாட்டெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாங்களாம். கடவுள் சொன்னாராம், சுந்தரன் பொன்னையே பாடுவான், சம்பந்தன் தன்னையே பாடுவான், என் அப்பன் என்னையே பாடுவான். திருநாவுக்கரசர் பணிவான ஆள், அவர் பேரெல்லாம் வச்சு பாட மாட்டேன், என்னையே பாடுவான். இது பின்னாலே சொன்ன ஒரு கதை, ஆனா பொருத்தமான கதை. சம்பந்த சுவாமி அது செல்ல பிள்ளை, ராஜாவுக்கு கண்ணுக்குட்டி, சிவபெருமானுடைய பிள்ளை, என்ன வேணாலும் பாடலாம், முருகனுடைய அம்சம், அதனால பேச்சே கிடையாது. இவர் சுந்தரமூர்த்தி நண்பன், கெப்ப காட்டாலும் சிவபெருமான் ரெடியா இருக்காரு. 12,000 பொன் வேணுமா வாங்கிக்கோ, அதை ஆத்துல போட்டு குளத்துல எடுக்கணுமா எடுத்துக்கோ. சுந்தரன் பொன்னையே பாடுவான், சம்பந்தன் தன்னையே பாடுவான், என் அப்பன் என்னையே பாடுவான். நம்ம அந்த மூணு பேர்ல கொஞ்சம் கொஞ்சம் இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல சம்பந்த சுவாமிகிட்ட போறோம். ஏதோ இருக்கிற நேரத்தை அனுசரிச்சு இதெல்லாம் நீங்க எத்தனையோ காரணமானாலும் பேசலாம். சம்பந்த சுவாமி இந்த நாட்டிலே தமிழ் இயக்கம் நடத்தியது யார்? தமிழ்நாட்டில் கேட்டேன், முதல் முதலில் தமிழ் இயக்கம் நடத்தியது யார்? பாரதிதாசன். அதுக்கு முன்னாலே சம்பந்த சுவாமி நடத்திட்டு போயிட்டார். தமிழால் பாடு, ஊர் பேரெல்லாம் தமிழாக மாற்று, தமிழ்ல எத்தனை எத்தனை புதிய யாப்பு இருக்கோ எல்லாத்திலையும் பாட்டு பாடு, வேற யாரும் அப்படி பாடல. மாலை மாற்று, மொழி மாற்று, திரு இருக்கு குரல், திரு எழு கூற்று இருக்கை, ரொம்ப பேர் தமிழ் வாத்தியார்களுக்கே தெரியாது. உண்டாக்கினது யாரு? திருஞான சம்பந்த பிள்ளையார் தமிழ் இயக்கம் நடத்தினார். அவருக்கு பேர் என்ன தெரியுமா? தமிழ் ஞான சம்பந்தன், தமிழ் விரகன், தமிழாகரன். ஒரு ஐயர் மறந்துறீங்க, அவர் அவர் அந்த மாதிரி வைக்க வேண்டிய அவசியம் இல்லாதவர், வேதம் படித்தவர். தன் பேரை கூட தமிழுக்கு மாற்றி கொண்டார். முத்தமிழ் விரகன், தமிழ் ஞான சம்பந்தன், அப்படி பாடியவர். அதனால அந்த தமிழ் ரொம்ப இனிக்கு. அந்த முதல் பாட்டை முதல்ல நான் எடுத்துக்கிறேன், தோடுட எசவியன். ஏன் தோடுன்னு தொடங்கினார்? இந்த பாட்டு அநேகமா எல்லாருக்கும் தெரியும், அதனால ஒரு தெரிஞ்ச பாட்டை தொடறேன். சிவபெருமான் அம்பாளோட வந்து பால் கொடுத்துட்டார் குழந்தைக்கு. குழந்தைக்கு 3 வயசு. இந்த 3 வயசு குழந்தை அவங்க அப்பா வந்து கேட்ட உடனே அப்படி கையை காமிக்கு, பக்கத்திலே சிவபெருமான் நிற்கணும், நின்று இருக்கணும். சிவபெருமானையும் அம்பாளையும் அப்பா இங்க தான் சொல்லிட்டு தன் உடம்புக்கு அப்பாவுக்கு உயிருக்கு அப்பாவை காட்டுறார் ஞான சம்பந்த பிள்ளையார். இவரு உடம்புக்கு அப்பா, அவரு உயிருக்கு அப்பா, இவரு இந்த பிறவிக்கு அப்பா, அவர் எல்லா பிறவிக்கும் அப்பா, அவரை காட்டுறார். அந்த பாட்டு தொடக்கம் இத்து பிளஸ் ஓங்காரத்தில் தொடங்கணும். நம்முடைய நூல்கள் பெரும்பகுதி ஆனா ஊனா மானா அதில் தான் தொடங்கும். ஆ என்பது படைத்தல், ஊ என்பது காத்தல், மா என்பது ஒடுக்குதல். ஆ ஊ மா சேர்த்தா ஓம் சொல்ற பொழுது ஒத்து வந்துடும். ஆ ஊ மா ஓம் ஆ போட்டா என்ன அர்த்தம்? படைத்தல். அதனாலதான் கடவுள் அகர முதலானை அணி ஆப்பனூரானை, அகர முதலை எடுத்தல்லாம். ஊ போட்டா காப்பாற்றுவது, மா போட்டா ஒடுக்குவது, இன்னொரு அர்த்தம். ஆ சிவபெருமான், ஊ பராசக்தி, மா நீங்களும் நான் ஆன்மாக்கள். ஆ போட்டா கடவுள், ஊனா போட்டா அம்பாள் பராசக்தி, மானா போட்டா ஆன்மாக்கள். நிறுத்துங்க, நம்ம கடவுள்கிட்ட போய் என்னை படைப்பாயாக கேட்கிறான், படைச்சு தானியா இந்த பாடு வருகிறான் கேட்க மாட்டோம். என்னை ஒடுக்கிக் கொள்வாயாகன்னு கேட்போமா? அதுக்கெல்லாம் தைரியம் வராது. அப்ப என்னதான் கேட்கிறான்? கடவுளே என்னை காப்பாத்து, கடவுளே என்னை காப்பாத்து, அப்படித்தானே கேட்கிறான். அகரம் படைப்பது,
உகரம் காப்பாற்றுவது மகரம் ஒடுக்குவது. உகரம் காப்பாற்றுவது. அதனால தான் நம்ம நூற்கள் பெரிய நூற்கள் பெரிய காவியங்கள் பெரும்பகுதி ஊனாவிலே தொடங்கும். அம்பாளுடைய அம்சம் ஊனா, காப்பாற்றுவது ஊனா, பிள்ளையார் சுழி ஊனா. உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் கம்பர், உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் சேக்கிழார். உலகம் உவப்ப வலனே உதிரிதல் வளர்வுகள் ஞாயிறு கடற்கண்டாங்கு ஓவரை இமைக்கும் சேழ்மிழங்க விரொளி திருமுருகாற்று படை. இது உலகம் உவப்ப எல்லாம் வந்ததா கண்டர் அனுபூதி. ஆடும் வரிவேல் ஆடுயும் ஆவல ஆ டூவல ஊ இம்மல மா ஆ ஊ மா மூணு சேர்த்தா ஆடும். ஆடும் வரிவேர் அணிசேவதன பாடும் பணியே பணியாயருள்வாய். ஆ ஊ மா ஆடுயும் சரியா போச்சா? ஆடும் பணியே அவர் ஆடும் வரிவே. அதே மாதிரி தேவாரம் தொடங்கிட்டு தமிழில் முதல் எடுத்து தா, தாவில ரூட்டு வந்து இத்து, இத்து பிளஸ் ஆ தானே தா இத்து. அந்த இத்தோட ஓங்காரத்தை சேர்த்தா தோ. இத்து பிளஸ் ஓ தோ ஓங்காரத்திலே ஆரம்பிச்சார் தமிழிலே முதல் சொல் த, முதல் எழுத்து த, அதனுடைய வேர் இத்து. இத்து பிளஸ் ஓ தோன்னு ஆரம்பிச்சு திருமறை. தோடுடைய செவியன் அம்பாள் காதல போட்டிருக்கிறது தோடு. அப்பா காதல போட்டிருக்கிறதுக்கு பேர் தெரியுமா? குழை. அந்த காலத்திலே அதுக்கெல்லாம் பேரு. ஆண்கள் அணிவது குழை, பெண்கள் அணிவது தோடு. தெரிஞ்சு பேர் வச்சான் தோடுன்னு. ஏன் பேர் வச்சான் தெரியுமா? காதை தொட்டுக்கிட்டு இருக்கணுமா, தொங்கப்படாதான். தொங்கினா தொங்கட்டான்னு பேர். தொட்டுக்கிட்டு இருந்தாத்தான் தோடு. படுவது பாடு, கெடுவது கேடு, நடுவது நாடு, விடுவது வீடு, தொடுவது தோடு. தானே தமிழ் வார்த்தை. காதை தொட்டுக்கிட்டு இருந்தா அதுக்கு என்ன பேரு? தோடுன்னு பேர். தோடுன்னு ஆரம்பிச்சார். ஏன் அம்பாள் போட்டிருக்கிறது தோடு? ஆமா, ஏன் காதை பாட ஆரம்பிச்சார்? கண்ணை பாடப்படாதா? தோளுடைய செவியன்னு போடாம கண்ணை பாடப்படாதா? அல்லது மூக்கு கால் திருவடியே பாடப்படாதா? ஏன் செவியன்னு ஆரம்பிச்சார்? இவர் பாட்டு செவியில போய் சேரணும். யார் செவியில? சிவபெருமான் திருச்செவியில. அப்ப அதைத்தானே பாடணும். இன்னொன்னு தெரியுமா? நம்ம உடம்பு உறுப்புகள்ல உயர்வான உறுப்பு காதுதான். சார் கண்ணு ஏன் தெரியுமா? காது கேட்கலன்னா வாய் பேசாது. பிறக்கிற குழந்தைக்கு காது கேட்கலன்னா ஊமையாயிடும், பேசாது. அப்புறம் காது கேட்காம போனா வேற விஷயம். பிறக்கிற பிள்ளைக்கு காது கேட்கலன்னா நிச்சயமா அது ஊமை, பேசாது. காது அவ்வளவு முக்கியம். இன்னொன்னு சொல்லவா, ரெண்டு மணி நேரம் படம் பார்த்தேன், கண்ணெல்லாம் வலிக்குது. மூணு மணி நேரம் பேசினேன், வாயெல்லாம் வலிக்குது. 10 கிலோமீட்டர் நடந்தேன், காலெல்லாம் வலிக்குது. சொல்றானா இல்லையா? அவர் பேசினாரே கேட்டேன், காது வலிக்குதுன்னு எவனாவது சொல்லுவானா? 4 கிலோமீட்டர் நடந்தா கால் வலிக்கும், 3 மணி நேரம் படம் பார்த்தா கண்ணு வலிக்கும், ரொம்ப நேரம் பேசினா வாய் வலிக்கும், கேட்டால் காது வலிக்காது. இப்ப சொல்லுங்க எது முக்கியம்? இன்னொன்னு தெரியுமா? செல்வத்து செல்வம் செவி செல்வம். காதுல வாங்கி வச்சுக்கோ, காது ஓங்காரமா இருக்கும். ஓ எழுதி பாருங்க, இம்மன்னா புள்ளி. அந்த புள்ளி வைக்கிறதுக்கு தான் காதுல தோடு போடுறது. ஓவன்னா இம்மன்னா இது ஊற ஓ, இது இது மா, நடுவில் புள்ளி வைக்கணும், இங்க புள்ளி வைக்கிற ஓம். காதுக்கு அவ்வளவு பெருமை. பழனி இன்னைக்கு கார்த்திகை, இன்னைக்கு பழனியில அவ்வளவு விசேஷம். பழனி ஆண்டவனை பத்தி ஒரு பாட்டு திருப்புகள் இருக்கு. அவர்கிட்ட போய் கேட்கிறார் அருணகிரிநாத சுவாமி, கடவுளே என்னை இன்னுமே படைச்சின்னா அடுத்த பிறவி கொடுத்தா கொடுக்க மாட்டேன். நான் என்னைக்கு திருப்புகள் படிச்சனோ அடுத்த பிறவி கொடுக்க மாட்டேன். ஒருவேளை என்ன மாதிரி இந்த கணக்கு விளக்கு மிச்சம் இருந்து ஒரு பிறவி போட்டு என்னை செவிடா படைச்சிடாதே. முதல்ல என்ன கேட்கிறார்? செவிடா படைக்காதே, அப்புறம் குருடா படைக்காதே. முதல் எடை எதுக்கு? செவிடு.
திமிர உததி எனையனரக ஜனநமதனில் விடுவாயே. செவிடு குருடு வடிவு குறைவு சிறிது முடியும் அணுகாதே. செவிடா இருக்கக்கூடாது, குருடா இருக்கக்கூடாது, வடிவு குறைச்சலா இருக்கக்கூடாது, வறுமை வரக்கூடாது. முதல்ல எதை வைக்கிறார்? செவிடா இருக்கக்கூடாது. திமிர உதது எனைய நரக ஜன மதரில் விடுவாயே. செவிடு குருடு வடிவு குறைவு சிறிது முடியும் அணுகாதே. அமரர் வடிவு மதிய குலமும் அறிவு நிறையும் வரவேனின் அருளதருளி என்னையும் மனதோடு அடிமை குலமும் வரவேணும். சமர முகவ நசுர தமது தலைகள் உருள மிகவேனில் சனதி அலர நெடிய பதனை தகர அயிரை விடுவோனே. வெமர மனையில் இனிது துயிலும் விழிகள் நடினன் மறுகோனே. மிடரு கரியர் குமர பழனி விரவும் அமரர் பெருமாளே. பழனிகளை பாடின திருப்புகள் பாட்டு என்ன செவிடா படைச்சிடாதே. காது முக்கியமா இல்லையா? அதனால தோடுடைய செவியன் இப்படியே ஒவ்வொரு சொல்லுக்கும் அர்த்தம் சொன்னா 3 மணி நேரமும் சம்பந்தம் ஒரு பாட்டில் ஒடிப்பேரு. அவ்வளவு செய்தி இருக்கு. தோடுடைய செவியன் தெரிய வச்சா ஒரு பாட்டு அப்படி பேசிடுறேன், அப்புறம் பல பாட்டு ஓடி போயிருவோம். ஒரு பாட்டு நிம்மதியா பார்த்துருவோம். தோடுடைய செவியன் செவி அல்லா செவியண்ணா. அம்மா தானே சோடு போட்டிருக்கா, செவி அழுதானே சொல்லணும். இவர் என்ன செவி அண்ணுங்கிறாரு? நம்ம தான் அம்மா அப்பா வித்தியாசம், அங்க ரெண்டு ஒண்ணுதான், ஒரு பக்கம் அம்மா ஒரு பக்கம் அப்பா. அப்ப என்ன செய்யலாம்? தோடுன்னதுனால அம்மா, செவி அண் என்றதுனால அப்பா. அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே, அம்மா அப்பா ரெண்டு பேரையும் சேர்த்து பாடி பிடிச்சு ஞான குழந்தை. சரிதானே? அம்மா கேட்கிறார், ஏண்டா உனக்கு யாரை பிடிக்கும்? அப்பா கேட்கிறார், ஏண்டா உனக்கு யாரை பிடிக்கும்? இந்த பையன் என்ன சொல்லுவான்? அம்மா பிடிக்கும்னா அப்பா திட்டுவார், அப்பா பிடிக்கும்னா அம்மா திட்டுவான். என்ன செய்வேன் சொல்லுங்க? சில பேர் ரெண்டு பேரையும் பிடிக்கும்பேன், சில பேர் விட்டுருவேன், வீட்டு ஆயாவைத்தான் பிடிக்கும். அவதானே பாய் நேரம் பார்த்துக்கிறான், அம்மாவும் பார்க்கல அப்பாவும் பார்க்கல, ரெண்டு ஆபீஸுக்கு போயிடுச்சு, வீட்டில் இருக்கிற வேலைக்காரி தானே பார்த்துக்கிட்டான். தெளிவா சொல்லிடுவான் பையன், எனக்கு அம்மாவையும் பிடிக்கல அப்பாவையும் பிடிக்கல, வீட்டில் இருக்கிற ஆயாவைத்தான் பிடிக்குது. அது மாதிரி சேர்ந்து ரெண்டையும் சேர்த்து விட்டாரா? தோடுட எசவியன் அடுத்தாப்புல விடை ஏறி. விடையினா என்ன? ரிஷபம் ஆகணும். அறக்கடவுள் தர்மம், தர்மம் தான் ரிஷபம். ஏன் சார் பசுமாடுன்னு சொல்லப்படாதா? ஏன் காலை மாட்டில் போய் சிவபெருமான் ஏறி இருக்காரு, அதுலேயும் காலையிலையும் கிழட்டு காலை. இவருக்கு இன்னும் ஒரு பசுமாடு கிடைக்காதா? எங்க காலையில போய் ஏறி உட்கார்ந்து இருக்காரு? அதுக்கு ஒரு அர்த்தம், பசுமாடு கூட சமயத்துல பால் கொடுக்காம பாலை எக்கிரும் உள்ள வச்சிடும். அப்போ கல்கத்தா பக்கத்துல ஒரு மாதிரி ஒரு அடிக்கிறது வச்சு அடிச்சு பாலை கொண்டாடுவாங்க. கஷ்டம். பசுமாடு கூட பால் குடிக்காமல் பால் கொடுக்காமல் ஏமாற்றி விடும். காளை மாடு உழைக்காம இருக்காது. நமக்காக உழைக்கிறது காளை. நமக்கு அரிசியை கொடுத்து விட்டு உமியையும் தவிட்டையும் நெல்லையும் சாப்பிடுறது காளை. சரிதானே? அரிசி நமக்கு, உமி தவிடு எல்லாம் யாருக்கு? காளை மாட்டுக்கு. உழைக்கிறது காளை. யார் ஒருவன் வஞ்சகம் இல்லாமல் எல்லோருக்காகவும் உழைக்கிறானோ அவன் தோள் மீது சிவபெருமான் உட்கார்ந்திருக்கிறார். இதாங்க நம்ம தத்துவம். உழைக்கணும், தன்னை தன்னோட போகக்கூடாது, அடுத்தவனுக்காக உழைக்கணும். அதான் விடை ஏறி. தர்மத்தினுடைய அடையாளம் விடை. தோடு இன்னும் தெரியுமா? பாரியார் சாமி தான் சொல்லுவார். இன்னைக்கு அவன் 1000 கேள்வி கேட்கிறான் மனுஷன் நம்மளை பார்த்து. முருகப்பெருமானுக்கு எத்தனை கண்ணு? 12 கண்ணு. இப்படி இருக்குமா, இப்படி இருக்குமா, சுத்தி இருக்குமா, தலை 6 தலைங்கிறீங்கல்ல, 6 தலை நேரம் இருக்குமா, ஹரிசாண்டலா இருக்குமா, வெர்டிகலா இருக்குமா, ரவுண்டா இருக்குமா? அடுத்த கேள்வி, எனக்கு ஒரு மூக்கில் ஜலதோஷம் வந்தாலே பெரும்பாடு கொண்டு போயிட்டனே, இவருக்கு 6 முகம்னா 6 மூக்கு இருக்குமே, என்ன பாடுபடுவாரு? எப்படியும் தலையை கீழே வச்சு படுத்தா 1 தலை அடி வாங்குமே. ஏண்டா இதுக்காக கொண்ட என்னத்து? அப்பம் தின்றான்னா தொலை எண்ணிக்கிட்டு நாடை வீணாக்கிட்டேன் கேக்குறானா இல்லையா? இந்த வினாக்களுக்கெல்லாம் விடை ஏறி. இத்தனை வினாவுக்கும் விடையா இருக்கிறது யாரு? சிவபெருமான். தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவெண்மதி சூடி. வெள்ளையா ஒரு கீற்று பிறை. சின்ன குழந்தைக்கு எப்பவுமே சந்திரன் ஆசை.
என்னடா அந்த காலத்து அம்மாலாம் என்ன பண்ணுவா, சந்திரனை காமிச்சு சோறு ஊட்டுவா. இன்னைக்கு சந்திர மண்டலத்துல போய் உட்கார்ந்து பூமியை காமிச்சு சோறு ஊட்ட போறாங்க. ஒரு காலம் வரப்போகுது பாருங்க, அப்படி இன்னும் ஒரு 50-60 வருஷத்துல எல்லாம் ஹனிமூன் மூணுக்கு போயிருவேன், அங்கே பிள்ளை பத்துட்டு அங்கே இருந்து இங்க காட்டுவேன், அதாண்டா உலகம் பாத்தியா அப்படின்னு ஒரு காலம் வரப்போகுது. குழந்தைக்கு எது ஆசை, இந்த மூன் இந்த பிறை சந்திரன் ஆசை. ஆமா, இந்த பிறை சந்திரன் எதுக்கு அடையாளம், காலில் போய் விழுந்தான் சந்திரன். அவங்க மாமனார் பொல்லாத மனுஷன், தட்சன்னு பேரு. தட்சன் 27 பொண்ணையும் ஒரு மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தான். எப்படி இருக்கு, மாப்பிள்ளை கிடைக்கல போல இருக்கு. சந்திரனை பார்த்தேன், 27 பொண்ணு அவனுக்கு, அப்படியே 27 பொண்ணும் அசுவினி பரணி கார்த்திகை, 27 நட்சத்திரம். ஒவ்வொரு பொண்ணும் நட்சத்திரம், திரை நட்சத்திரம்னு சொல்றீங்கல்ல, 27 பொண்ணையும் ஒரு சந்திரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். அவன் அந்த ஒரே ஒரு பொண்ணு ரோஹிணி, அவளோட மட்டும் பிரியமா இருந்தான். இந்த 26 பொண்ணு அப்பாட்ட வந்து சொல்லி முடிச்சு, அப்பா ஒரு முரடை ஆணவக்காரன், எங்க கோபம் வரலாம், இப்படியா மாப்பிள்ள அழிஞ்சு தேய்ச்சி ஒழிச்சு போகட்டுட்டேன், உன 27 பொண்ணுக்குள்ள பரிதாபமானிக்க, அதான் முன் யோசனை இல்லாதவன். ஆணவமும் முரட்டுத்தனமும் இருக்கப்படாது. ஆணவமும் முரட்டுத்தனமும் இருந்தா அந்த ஆளு ஆட்டுக்கு எரும மாட்டுக்கும் சமான். அவ்வளவுதான், சந்திரன் தேய ஆரம்பிச்சான். 16 கலை ஒன்னா தேயுது, 15, 14, 13 அப்படியே சாபம். இவன் பிரம்மாவுக்கு பிள்ளை, தட்சன் பிரம்மாவுக்கு பிள்ளை, அதனால வச்ச சாபம் அப்படியே குறைஞ்சது. யாராரு காலையோ விழுந்தா ஒண்ணு முடியாதுன்னுட்டாங்க. கடைசி ஒரு 2-3 பிறை கூட இல்லை, குறைஞ்சு போச்சு, போய் சிவபெருமான் காலில் போய் விழுந்தான். சிவபெருமான் காலில் விழுந்தவனை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டான். அதனாலதான் அவர் எல்லாரும் பைத்தியக்காரன்னாங்க. காலில் விழுந்தா 5 பத்தம் கொடுத்துட்டு போவியா, தலையில் தூக்கி வச்சுக்கிறாரு பாருங்க. அப்ப இவர் பித்தன் தானே, பித்தா பிறை சூடி, புரியுதா? பித்தனுங்கிறது பேரு, அந்த பேருக்கு காரணம் என்ன, பிறை சூடி. கால விழுந்தவனத்துக்கு தலையில வச்சுக்கிட்டீங்க ஐயா, நீ பைத்தியக்காரன் தானே. இது அவனை திட்டுற மாதிரி பாராட்டுறது, நிந்தா ஸ்மிருதி. சரி, காலில் விழுந்தவனத்துக்கு தலையில வச்சாரா, வளர ஆரம்பிச்சுட்டான் சந்திரன். அப்ப அது என்ன, கருணை காப்பாற்றியது, காப்பாற்றியது. தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவெண்மதி சூடி, காடுடைய சுடலை பொடி பூசி, உடம்புல கூட விபூதி திருநீர் இல்ல, சுடுகாட்டு சாம்பல். அந்த என்ன, சுடுகாட்டுல பணம் எரியுது இல்ல, அந்த சாம்பலை வாங்கி உடம்பெல்லாம் பூசி இருக்காராம். இப்படியே இவர் மாப்பிள்ளையா வந்தாருன்னா அந்த பொண்ணு என்னத்துக்காக, மீனாட்சி கல்யாணத்துல பரஞ்சோதி முனிவர் வாடுறாரு, மீனாட்சி கல்யாணத்துக்கு சொக்கலிங்க பெருமான் இப்படியே வந்திருக்காரு. எப்படி, உடம்பு ஊரா பிணத்து சாம்பலை பூசிக்கிட்டு வந்தா கல்யாணத்துக்கு வந்தவன்லாம் ஒரு மாதிரி பார்ப்பானா மாட்டானா? எல்லாரும் பக்கத்தில் போனாங்களாம், சாமி இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிடுங்க, கொஞ்சம் வேஷத்தை மாற்றிக்கிடுங்க, அப்பத்தான் மீனாட்சி கிடைப்பா அப்படியான்னு வேஷத்தை பூரா மாத்தனாராம். ஜடாமுடி எடுத்துருக்கோ, கதிர்ம கூட வச்சுக்கிடுங்க, மணிமுடி என்ன, அவன் மகாராணி, நீங்க மகாராணிக்கு புருஷன் யாரு, மகாராணி மீனாட்சி, சொக்கலிங்க பெருமான் யாரு, ராஜா இல்ல, ராணிக்கு கணவன், புரியுது இல்ல? அதனால அந்த பட்டாபிஷேகம் உங்களுக்கு இனி ஆகணும்னா நீங்க மணிமகுடத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். சடாமுடியை தூக்கி வச்சிருக்க, சடை மறைத்து கதிர்மகுடன் தரித்து நறுங்கொன்ற எந்தார் தணந்து, கொன்ற மாலையை தூக்கி போடுங்க. இங்க மீனாட்சிக்கு உரியது வேப்ப மாலை, வேப்ப மாலையை கழுத்துல போட்டுக்கிடுங்க. பூரா ட்ரெஸ் மாத்துறாருங்க, இந்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யாரு, நம்ம சிவபெருமான் யோகி. சடை மறைத்து கதிர்மகுடன் தரித்து நறுங்குன்ற எந்த தணந்து, வேப்பந்தொடை முடித்து விடனாக கரணகற்றி மாணிக்க சுடற்பூன் ஏந்தி, இந்த பாம்பை எல்லாம் தூக்கி போடுங்க. சின்ன பாம்பு கழுத்திலையும் காலிலையும் இருந்தா யாரு உங்க பக்கத்துல வருவா, தூக்கி போட்டுட்டு மாணிக்க மாலையை கழுத்தில போடுங்க. போட்டுக்கிட்டாராம். ஏன் இந்த பாடுபட்டாரு சிவபெருமான்னு கடைசி வரியில பரஞ்சோதி முனிவர் திருவடையாளர் புராணத்துல அழகா சொன்னார்.
சடை மறைத்து கதிர்மகுடம் தரித்து நறுங்குந்தை எந்தா தணந்து வேப்பந்தொடை முடித்து விடனாக கலனேந்தி மணிப்பூ நேந்தி. அடுத்தவர் ரொம்ப முக்கியம், விடனாக கலனகற்றி மாணிக்க சுடற்பூ நேந்தி. விடை மறைத்து சடை மறைத்து வந்தார்னு விடையை தூக்கி வச்சு விட்டு கயல் கொடி எடுத்தார். விடை கொடி இவருக்குரியது, விடையினா ரிஷபக்கொடி. மீனாட்சிக்குரியது மீன் கொடி. விடை நிறுத்தி கயல் எடுத்து எதுக்கு அந்த பாடு? பழுதி மருமகனாகி அப்பா பாண்டியனுக்கு மாப்பிள்ளை ஆகிறதுக்கு சிவபெருமான் அந்த பாடு பண்றாரு. அப்ப நம்மளும் யாருக்காவது ஒரு பெரிய ஆளுக்கு மாப்பிள்ளை ஆகணும்னா எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டுதான் போகணும் போது. சடை மறைத்து கதிர்மகுடன் தரித்து நறுங்கொன்றை அந்தா தடந்து வேப்பந்தொடை முடித்து விடனாக கரணகற்றி மாணிக்க சுடற்பூன் ஏந்தி விடை நிறுத்தி கையிலெடுத்து வழுதி மருமகனாகி மீன நோக்கின் மடவரவை வணந்து. இந்த மீன் மாதிரி பார்க்கிற மீனாட்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உலகம் முழுதாண்ட சுந்தரனை வணக்கம் செய்வாம். பரஞ்சோதி முனிவர் பாடிய திருவிளையாடல் புராணம் மீனாட்சிக்கு சொக்கலிங்க பெருமானுக்கு வாழ்த்து. எதுக்கு சொல்ல வந்தேன்? சுடுகாட்டு சாம்பலை பூசிக்கிட்டு சிவபெருமான் நிக்கிறார். காசிக்கு போனவங்களுக்கு தெரியும், காலையில 3:30 ஒரு அபிஷேகம். ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் இருப்பார்கள். டிக்கெட்டு வாங்கினா 500 ரூபா டிக்கெட்டு. நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் அங்க ஒரு சத்திரம் அமைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 150 வருஷத்துக்கு மேல இந்த சத்திரம் இருக்கு. 400 வருஷமா அவங்க ஒரு திருப்பணி பண்றாங்க. குமரகுருபர சுவாமிகள் காலத்தில் இருந்து, குமரகுருபர சுவாமின்னா 1640 ஒட்டி அதுல இருந்து இப்ப வரைக்கும் காசி விஸ்வநாதருக்கு 4 பூஜைகளில் 3 பூஜை இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்கள். காலையில ஒரு பூஜை 3:30, 11 மணிக்கு ஒரு பூஜை, ராத்திரி 9 மணிக்கு ஒரு பூஜை இவர்களுக்கு. சாயந்தரம் 7 மணி பூஜை மட்டும் நேபாள ராஜாவுக்கு, மற்ற பூஜை 3 இவங்களுக்கு. இந்த காலையில 3:30 பூஜைக்கு முத நாள் ராத்திரியே எல்லாம் கொண்டே கொடுத்துருவாங்க. விஸ்வநாதர் படுக்கிறதுக்கு வெள்ளி கட்டி இங்கே போய் இருப்பாருங்க. எல்லாம் இருக்கு. மார்கழி மாதம் வந்துட்டா அவருக்கு போர்த்துறதுக்கு குளிர் அடிக்குமா? ஒரு சட்டை, கம்பளி சட்டை வச்சிருவாங்க ராத்திரி. அழகா இருப்பார். எதுக்கு சொல்ல வந்தேன் தெரியுமா? காசியில இப்படிக்காலம் இந்த 3:30 ஒரு அபிஷேகம் சொன்ன பாருங்க, ரொம்ப கம்மியாகத்தான் ஆள் வரும். இந்த சத்திரத்திலிருந்து ஒரு 10 பேரும் 5 பேரும் போகலாம், அதுக்கு மேல போக முடியாது. காலையில முதல் அபிஷேகம் என்ன தெரியுமா? சிவலிங்க பெருமானுக்கு ஜோதிர்லிங்க கஷேத்திரத்தில் 1 கேதார்நாத், 2 காசி விஸ்வநாத். சுடுகாட்டுக்கு போவாங்க. அந்த ஊர்ல சுடுகாடு எது? கங்கை கரை தான். மணிகர்ணிகா காட், மணிகர்ணிகா காட். காட்டுனா குளிக்கிறாராம். 64 காட் கட்டங்கள், 64 காட்டு வரிசைக்கு கங்கையில நீராடும் இடங்கள். தசா அஸ்வமேத காட், 10 அஸ்வமேத யாகம் பண்ணின இடம். அந்த பக்கத்துல அரிச்சந்திரா காட், கேதார் காட், இப்படியே நிறைய காட். ஒரு காட்டுக்கு பேரு நாரதா காட். அதுல ஒரு பயலும் குளிக்க மாட்டேன். ஏன்னு கேட்டேன், அதுல குளிச்சா வீட்டுல கரகம் வந்துருச்சு. நாரதா காட்டா, நாரதர் காட்டா, எனக்கா ஆச்சரியம். பரவாயில்ல. மணிகர்ணிகா காட், மணிகர்ணிகா காட்டுல ஒரு 10-15 எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். ஒரு 25-30 கியூவில் படுத்து கிடக்கும். புரியுது இல்ல? போனா எரிக்கணும். விடிகா ராத்திரி 8:30 எரிக்கிறத நிறுத்திடுவாங்க. சும்மா ஜோதி பிரகாசமா வரிசைக்கு எரியும். அரண்டு போயிருவேன் எவனும், பார்த்தாலே தெரியும். காலையில ராத்திரி 8 மணிக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் வைக்க கூடாது. எல்லாம் வெயிட் பண்ண வேண்டியதான் நாளை காலையில வரைக்கும். காலையில இந்த 3 மணி சுமாருக்கு ஒரு பண்டா வருவார். ஏதாச்சும் ஒரு பணத்துல எரிஞ்சிருக்கும்ல அந்த சாம்பலை எடுத்துக்குவார். வெள்ள வெளேர்னு இருக்கும். அப்படியே கரைச்சு முதல் அபிஷேகம் சிவபெருமானுக்கு. அதுதான் காசியில். ஏன் அங்க மயானம் கிடையாது? மயானத்துக்குத்தான் மயானம். அங்க யமனுக்கு வேலை கிடையாது, பைரவருக்குத்தான் வேலை. அங்கே எந்த ஆன்மாக்கள் உடம்பை விடுகின்றார்களோ அவர்கள் இறைவனோடு 2.5 கலக்கிறார்கள். எம்பெருமான் அவர்கள் காதுகளில் ஓங்காரமும்
ராமநாமம்னு சொல்ல. என்ன ராமநாமம்னு கேக்குறீங்களா? ராமநாம சைவமா வைஷ்ணவமா? இதென்ன பெரிய வம்ப போச்சு? ரெண்டும் தான். ஓம் நமோ நாராயணாய, நாராயணா விட ரெண்டாவது எடுத்து ரா. ஓம் நமசிவாய, நமசிவாய விட ரெண்டாவது எடுத்து மா. ரெண்டையும் சேர்த்தா ராமா. சைவமா வைஷ்ணவமா ரெண்டும் தான். நான் சொல்லனே தியாகராஜ கீர்த்தனை தெலுங்கு திருவையாத்திலே சமாதி கொண்ட தியாகையர் சொல்ற நாராயணாவில் ரா, நமசிவாயவில் மா, சேர்த்தா ராம. இறந்தவங்க காதலாம் இதை சொல்றாராம் பெருமான். இதெல்லாம் எங்க? காசியில் சுடலை பொடி. ஆமா, இந்த சுடலை பொடி எதுக்கு அடையாளம்? அடிப்புக்கு அடையாளம். ஆட்டம் கட்டாதே கடைசியில் அது கூட மிஞ்சாது. அதானே இப்ப நான் ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டு வர்றேன். தோடுடைய செவி என்பட ஏறி ஓர் துவெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கல்வன் என் மனசை திருடிக்கிட்ட திருடேன். மூணு வயசு புள்ள காதலி காதலனை பார்த்து கல்வன் சொன்னா புரியும். காதலன் காதலிய பார்த்து இந்த பொண்ணு என் மனசை திருடிக்கிட்டா புரியும். மூணு வயசு பிள்ளை சிவபெருமான பார்த்து கல்வன்ங்கிறது ஞாபகத்தில் வச்சு. உள்ளங்கவர் கல்வன், இதெல்லாம் எதுக்கு அடையாளம்ங்கிறீங்க? ஏதோ உள்ளுக்கு என்னமோ இருக்கு, இல்லாட்டி இப்படி பட்டியல் போட்டு பாட மாட்டேன். தோடுடைய சுடல் தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கல்வன் ஏருடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த. ஏருடைய மலரான் பிரம்மா, அவரு பிரம்மபுரத்திலே வழிபட்டார். அதனால ஊருக்கு பிரம்மபுரம்னு பேரு. சீர்காழி தோணிபுரம் வழிபட அருள் செய்த வீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே. அஞ்சு காரியம் சிவபெருமான் பண்றார். ஆக்கல், காத்தல், அடித்தல், மறைத்தல், அருளல். ஆக்கல்னா என்ன? இந்த உடம்பை வினைக்கு தகுந்தாப்புல பண்ணிட்டேன். நான் பண்ணின வினைக்கு தகுந்தாப்புல எனக்கு உடம்பு, இது ஆக்கல். காத்தல், நான் எவ்வளவு காலத்துக்கு இந்த வினைகளை இப்போ எடுத்துக்கிட்டு வந்த பிராரப்தத்தை அனுபவிக்கணுமோ அது வரைக்கும் இந்த உடம்பை உயிரோட காப்பாற்றி வச்சிருப்பார், அது காத்தல். என்னைக்கு நான் கொண்டாந்த பிராரப்தங்களை அனுபவிச்சு விட்டனோ அன்னைக்கு இந்த உடம்பை அழிச்சு விடுவார், அது அழித்தல். நாலாவது மறைத்தல். மறைத்தல்னா என்ன? கடவுள் பல விஷயங்களை மறைச்சுட்டார். இன்னைக்கு 12 மணிக்கு என்ன மத்தியானம் நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியுமா? தெரியாது. அடுத்த நிமிஷம் நடக்கிறது நமக்கு தெரியாது, நாளைக்கு நடக்கிறது நமக்கு தெரியாது. இவ்வளவு வம்பதுக்கு நம்ம எப்ப சாக போறோம்னு நமக்கு தெரியாது. தெரிஞ்ச ஆபத்து. யோசிச்சு பாருங்க, அவன் கையில டிஓடி, என்ன டிஓடி? டேட் ஆஃப் டெத். அவன் கையில டிஓடி எழுதிட்டான்னா என்ன ஆகும்? அட பாப்பமே, கையில ரேகைக்கு பதிலா தேதி போட்டு விட்டாங்க, 17/1/2018 போட்டான்னு வச்சுங்க. ரொம்ப பேர் பார்த்தே செத்து போறான். கற்பனை பண்ணி பாருங்க, எந்த பேங்க்லயும் ஓவர் டிராஃப்ட் தர மாட்டாரு. சார் உங்களுக்கு நாளைக்குள்ள டேட் போட்டிருக்கா? இவன் பேங்க் மேனேஜர் கைய பார்த்து விட்டு உங்களுக்கு இன்னைக்குள்ள போட்டிருக்கா? ஆ பாரு பட்டுன்னு போயிடும். இப்ப சொல்லுங்க, கடவுள் மறைச்சது நல்லதா கெட்டதா? நல்லதுங்க. இதுக்கு பேரு மறைத்தல். அப்படியே மறைச்சு விட்டான் ஐயா. சொல்லி இருந்தான்னா என்ன ஆகும்? இன்னைக்கு நடக்கிறது ஊரா இப்ப தெரிஞ்ச கிறுக்கு பிடிச்சிடும். மறைச்சு விட்டான்ல. ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், கடைசி அருளல். உன் வினையெல்லாம் மாற்றி உன்னை என் திருவடிகளை சேர்த்துக்கிறேன், அதுக்கு பேரு அருளல். அஞ்சு தொழிலா? இந்த அஞ்சு தொழிலையும் இந்த ஒரு பாட்டுக்குள்ள மூணு வயசுக்குள்ள பாடி பிடிச்சு. ஆக்கல், உலகம் எதுல இருந்து வந்துச்சு? சவுண்ட்ல இருந்து வந்துச்சு. ஒலி ஆரம்ப ஒலி தானே. பிங் பாங் தியரியா என்னமோன்னு சொல்றேன். சூரியன்ல இருந்து வெடிச்சு விழுந்தமா,
எது பூமி விழுந்துச்சா, விழுந்து 10 லட்சம் வருஷம் எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சா. அப்புறம் மேல் பகுதி எல்லாம் கொஞ்சம் குளிர்ந்ததா, இன்னும் உள்ளுக்க நெருப்பு இருக்கு, மறந்துடாதீங்க. எரிமலையா அங்கங்கே வந்துட்டு இருக்கு மேல் பகுதி. அதுக்கப்புறம் நம்மெல்லாம் வந்தவா. அப்போ ஒலி முதல்ல சவுண்ட். பைபிள் சொல்றது தேர் வாஸ் சவுண்ட் அட் தி பிகினிங். ஒலியில இருந்துதான் எல்லாம். ஓசை ஒலியலாம், ஆனாய் நீயே உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே. அப்பர் சுவாமிகள் தேவாரம். இந்த தோடுடைய செவி காது, காது ஒளிதானே, ஒளிய கேட்கறதுக்குத்தானே காது. காது என்று சொன்னமையினாலே காதினால் கேட்கப்படக்கூடிய ஒலி ஒலியிலிருந்து வரப்படக்கூடிய படைப்பு. அப்போ படைக்கிறாருங்கிறதுக்கு அடையாளம் தோடுடைய செவியன். காப்பாத்துறாருங்கிறதுக்கு என்ன அடையாளம்? சந்திரன். தூவெண்மதி சூடி காலில் விழுந்த சந்திரனை தலையில வச்சு காப்பாத்தி விட்டார் ஐயா. அப்போ அது காத்தல், ஆக்கல் காத்தல். சுடலை பொடி பூசி, சுடுகாட்டு பொடி அதானே அழிக்கிறது. எனக்கு ஒரு சந்தேகம், இந்த சிவபெருமான் ஏன் சுடுகாட்டில் போய் ஆடணும்? ஊருக்குள்ள ஆடப்படாதா? ஆட மாட்டார், அவருக்கு தெரியும். அவர் நம்ம வீட்டுக்கு வந்தால் நம்ம கதவை சாத்தி போடுவோம், திறப்பமாக ஊருக்காக மாட்டான். யோசிக்கிறார், நான் உன் வீட்டுக்கு வந்தா கதவை திறக்கலையா, போ, நீ எங்க வருவியோ அங்க போய் நான் நிக்கிறேமா, ஒரு நாளைக்கு வரத்தானே வேணும். நான் சொன்னது உங்களுக்கு எல்லாம் நல்லா புரியுமே. ஒரு தாய் ஒரு மகன், மகனுக்கு 40 வயசு, அப்பாவை விரட்டி விட்டான், கிளடு கெட்ட, இனிமே இவ வந்தான்னா கதவை திறக்காதேன்னு டிரைவர்கிட்டையும் வண்டிக்காரன்கிட்டையும் கேட் கீப்பர்கிட்டையும் சொல்லி விரட்டி விட்டான். பாவம் பணக்காரன். இந்த அம்மா போய் கோயிலில் பாவமா படுத்து கிடக்கு. ஒரு நாள் தேடி வந்தது, அடிச்சு விரட்டிட்டாங்க, வரல, படுத்துருச்சு. யாரோ சொன்னாங்க உன் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லையா, காய்ச்சலாம், ஐயோ போய் பார்க்கணுமே. வீட்டுக்கு போனா அடிப்பானே விரட்டுவானே, எங்க போகலாம்? இன்னைக்கு கார்த்திகையா கோயிலில் யாரோ பேசுறானா, உன் பையன் அநேகமா கேட்க வந்தாலும் வருவான், அங்க போனா அவனை பார்க்கலாம். ரெடியா அந்த அம்மா வந்து வாசல்ல காத்து கிடக்கிறான். கார்த்திகை முருகனை பார்க்கறதுக்கா, இவ பிள்ளை முருகனை பார்க்கறதுக்கு, புரியுதா? நான் நீ இருந்த இடத்துக்கு வந்த பொழுது என்னைய விரட்டி விட்டுட்டா, நீ கார்த்திகேயன் இந்த இடத்துக்கு வந்தா நான் அங்க வந்து உன்னைய பார்க்கிறேன்டா அப்பான்னு இந்த தாய் சொல்ற பொழுது இந்த கருணை கடவுளுக்கு இருக்குமா இல்லையா? நீ இருக்கிற வீட்டுக்கு நான் வந்தா என்னை விரட்டி விட்டில்ல, கடைசியில் ஒரு நாளைக்கு நீ சுடுகாட்டுக்குத்தானே வருது, நான் அங்க போய் ரெடியா நிக்கிறேவா. ஒரு இடம் அண்ணா ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு நிக்கிறேன், அதுக்கு அர்த்தம் அங்க போய் நிக்கிறான். காடுடைய சுடலை பொடி பூசி, இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா, எந்த வித்தியாசமும் இல்லாத இடம் காடு. செத்ததுக்கு அப்புறம் என்ன பேரு? பிணம். பிறக்கிற போது நாடார் பிறந்துட்டாரா, ஐயர் பிறந்துட்டாரா, செட்டியார் பிறந்துட்டாரா கேட்க மாட்டேன், குழந்தை பிறந்துருச்சான்னு கேட்பான். போற அன்னைக்கு பணத்தை தூக்கியாச்சாருன்னு கேட்பாங்க. வித்தியாசம் கிடையாது. அப்போ ஊடால வித்தியாசம், நம்ம வச்சது 1000 வித்தியாசம், முன்பட்டம் பின்பட்டம் தம்பட்டம் எல்லாம் நம்ம வச்ச வித்தியாசம். அங்க வித்தியாசம் கிடையாது, ஒரே இடம், அங்க போய் ஆடுகிறான். சரியா போச்சா? இப்ப எத்தனை ஆச்சு? ஆக்கல் காத்தல் அடித்தல். 4வது மறைத்தல். உள்ளங்கவர் கள்வன். கள்வன் மறைஞ்சு திருடுவானா சொல்லிட்டு திருடுவானா? மறைஞ்சுதானே திருடுவான், சொல்லிட்டு வருவானா? நாளைக்கு ராத்திரி 12 மணிக்கு பேங்க்ல வந்து, ஓ ராத்திரிக்கு வர முடியாதோ, மத்தியானம் 12 மணிக்கு பேங்க்ல வந்து திருட போறேன்னு சொல்லிட்டு இந்த காலத்துல அப்படி கூட பண்ணிட்டு வருவாங்க? சொல்ல மாட்டேன், மறைஞ்சுதான் வருவேன். கள்வன் என்ற மையனாலே மறைத்தல். அப்புறம் என்ன மிச்சம்? அருளல். இந்த அடுத்த வரி படிங்க. ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்தேத்த அருள் செய்த பிரம்மாவுக்கு திருவருள் புரிந்த. அதனாலே அருளனும் வந்துருச்சு. 3 வயசுக்குள்ள பாடின பாட்டு தமிழுக்கு ஓங்காரம் சொல்லி, தமிழ் இத்தன்னாவை போட்டு தொடங்கி, காதுக்கு வணக்கம் சொல்லி, அம்மாவையும் அப்பாவையும் சேர்த்து பாடி, அவர் செய்யக்கூடிய 5 தொழிலையும் பாடி, ஒரு சின்ன குழந்தைக்கு சந்திரனை பார்த்தா சந்தோஷமா இருக்கும் அதையும் பாடி,
அவன் அன்றேன்னு சொல்லாம இவன் அன்றேன்னு சொல்லி கடவுள் பக்கத்துல நிக்கிறார். இந்தா நிக்கிறார் பாரு, நீ அங்கேன்னா கூட போக வேண்டாம், இந்தா நிக்கிறார் பாடுன்னு பக்கத்துல இருக்கிற கடவுளையும் காட்டி. அதனாலதான் அந்த சம்பந்த சுவாமி பாட்டுக்கு திருநெறிய தமிழ்னு பேர். ஒரு பாட்டுக்கு அவ்வளக்கம் சொல்லியிருக்கேன். திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே. இதுக்கு என்ன பேரு? திருநெறிய தமிழ். கடைசி பாட்டு இப்போ சம்பந்த சுவாமி பாட்டுல ஒரு அஞ்சே அஞ்சு பாட்டு இல்லைன்னா ஆறு பாட்டு முடிஞ்ச மட்டும் போவோம்.